மக்களே படமே நன்மை என்ற நம்ப சேனல் வந்து இப்போ சென்னை சமையல்ற நேம் வந்து மாற்றிருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான ரொம்ப டேஸ்டான கால்சியம் சத்து நிறைஞ்ச ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கால்சியம் சத்து கொண்ட ராகி புட்டு ரொம்ப செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து திருகின தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு இது வீட்லேயே க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்த மாவு ரெண்டு கப்பு மாவு வந்து சேர்த்துக்கலாம் ராகி மாவு இது நீங்கள் கூழ் காசுறதுக்கு அடை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே ராகி மாவு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம் ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன் இந்த மாவுக்கு ஏற்ற இந்த டேஸ்ட் அந்த தெரியணும் இல்லையா அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து தூளுப்பு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சுடுதண்ணாம் வேண்டாம் சாதாரண நார்மல் வாட்டர் இருந்தால் போதும் நார்மல் வாட்டர் தான் அது தண்ணி மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிறைய தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து எனக்கு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி வந்து தெளித்து தெளிச்சு மாவு வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு வந்து அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவு போட்டு தண்ணியில் நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி அந்த மாவில் போட்ட உடனே அந்த மாவு வந்து கட்டிப்படும் உருண்டை உருண்டையாக ஆகிடும் அதை உதுத்து உதுத்துட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து அந்த மாதிரி வந்து செய்யணும் இப்போ தண்ணி ஊற்றுனோடனே பார்த்திங்களா அப்படியே த அப்படியே கெட்டியாகிடும் மாவு இதை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நம்ம செய்யும் போது கரெக்டாக இருக்கும் எல்லா மாவுலேயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி தேய்க்கணும் உதிர்த்து விட்டு உதிர்த்து விட்டு நம்ம மாவு வந்து பிசையும் போது நல்லா இருக்கணும் இப்படி பிடிச்சி இப்படி உதிர்த்த உடனே மாவு வந்து உதிர்ந்துடணும் இதுதான் பக்குவம் இப்படி பிடிக்கணும் பிடிச்சி இப்படி பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா மாவு அப்படி உதிர்ந்துடுது இந்த அளவுக்கு தான் மாவு பக்குவமாக மாவு தண்ணி ஊற்றி பிசையணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம வெள்ளம் போடும்போது நீத்தா மாதிரி ஆகிடும் மாவு இந்த மாதிரி தான் புட்டுக்கு எப்பவுமே மாவு வந்து இருக்கணும் அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஸ்டீமர் பிளேட்டு வச்சிருக்கேன் இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு நீங்கள் இது வந்து அவிக்கலாம் ஸ்டீமர் பிளேட் வச்சு மாவு சுற்றி போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கட்டிலாம் இல்லாமல் நம்ம போட்டு அவிக்கலாம் இந்த மாவை அவிக்கும் போது நீங்கள் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் நான் இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சேன் மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு அந்த மாவு உடைய வாசனை வரும் நல்லா அந்த மாதிரி அந்த வாசனை வரும்போது நீங்கள் வந்து மா ஆஃப் பண்ணிடலாம் இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும் கீழே தண்ணி வச்சிருக்கேன் மேலே வந்து நம்ம அவிக்கக்கூடிய மாவு வந்து இரு துணி போட்டு தான் வந்து நீங்கள் வந்து மாவு வந்து அவிக்கணும் இருபது நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்ல மாவு வந்து நல்லா வெந்திருக்கு துணியில் கொஞ்சம் அது ஒட்டி இருக்கும் நீங்கள் தேய்ச்சி விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பாருங்கள் மாவு வெந்திருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா உதுத்து விட்டுருந்தேன் கெட்டியாக இருக்கிறதெல்லாம் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சர்க்கரையோடு தட்டி வச்சுருந்தேன் நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சக்கரையும் ஏலக்காவும் பிடிச்சி வச்சது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்தாச்சு பேங்காய் திருவினது வந்து சேர்த்துருக்கோம் பேங்காய் இதை நிறைய சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வெல்லம் வந்து பிடிச்சி வச்சது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் கெ கெட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறத நான் வந்து உடைச்சி விட்டுக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வெல்லம் தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் நிறைய தேங்காய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை தரக்கூடிய கால்சியம் சத்து நிறைஞ்ச உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வாழ்க வளமுடன்